வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். பிக் பாஸ் தமிழ் சீசன் 5 அன்சீன் ப்ரமோ. இந்த அன்சீனில் வந்து பாவனி ரெட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, இது எப்படின்னா, இந்த அருங்காட்சியகம் அதாவது மியூசியத்தில் பஞ்சதந்திரம் 5 கோல்டு காயின் இருக்கும். அதை வந்து யார் எடுக்கிறாங்களோ, எடுக்கிறவங்க அதை பாதுகாத்து வச்சுக்கணும். எடுக்கிறவங்கள்ட்டேருந்து யார் வேணாலும் எடுக்கலாம், அதான் இந்த கேமு. ஸோ எடுத்து ஒழிச்சு வச்சுருந்தா மட்டும் பத்தாது, அதை கடைசியாக அந்த பசர் அந்த கேம் முடிகிற வரைய அதை அவங்க கட்டுப்பாட்டில் வச்சுருக்கணும். பிக் பாஸை சொல்லிட்டு அப்படி அதை அதுக்குள்ளே வேறு யாராவது எடுத்துட்டா அது அவங்களுக்கு போயிடும், அவங்க சேவ் ஆகிடுவாங்க கேம்லேருந்து. ஸோ இப்போ அன்சீனில் வந்து பாவனி வந்து ஒரு இதை எடுத்துடுறாங்க, ஒரு கோல்டு காயினை எடுத்துடுறாங்க. எடுத்துகிட்டு வராங்க, அப்போ யாரோ சொல்கிறாங்க, ஏ யாரோ வருணோடதை எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேச்சு அடிபடுது. யார்ரா வருணோட எடுத்து அவ்வளோ தைரியம் யார்ரா இருக்குடா அப்படின்னு சும்மா ஒரு இதெல்லாம் பண்ணுறாங்க, ஒரு என்ன சொல்கிறது, பில்டப்லாம் கொடுக்குறாங்க. அப்போ பாவனி வந்து பயங்கர ஸ்டைலாக பின்னாடி வந்து அந்த பேட்டா மியூசிக்லாம் போட்டு ஜம்முன்னு இறங்கி வராங்க. வந்து இவனுக்கு அபிஷேக் முதுகில் ஒரு தட்டு தட்டிட்டு, எனக்கு வந்து இது வருணோடது, இவங்களோடது அவங்களோடதுலாம் தெரியாது, இருந்துச்சு எடுத்தேன்னு போயிட்டே இருக்காங்க. செம மாசா கேம் அப்படி தான் இருக்கணும். அது யாரோடதாக இருந்தால் என்ன, நம்ம ஜெயிக்கணும், நம்ம வந்து அதை எடுக்கணும் அப்படிங்கிற ஆட்டிடியூட்டில் தான் போகணும். பாவனி பரவாயில்ல, நேற்றுக்கு இன்றைக்கும் கொஞ்சம் பெட்டராக இருக்காங்க. மேக்ஸிமம் மற்றவங்கள்ட்ட வந்து குறை சொல்லி ஒரு சோகமாக இத்தனை நாள் இருந்ததுக்கு இது ஒரு மாறுதலாக சியர்ஃபுல்லாக ஸ்டைலிஷாக எடுத்துகிட்டு அபிஷேக் முதுகில் ஒரு தட்டு தட்டிட்டு, இவங்க எது அவங்க எதுன்னு தெரியாது, எதாக இருந்தாலும் நான் எடுப்பேன் அப்படின்னு ஒரு ஆட்டிடியூடோடு போகிறது சூப்பராக இருந்தது.